ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக். ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிறது மார்வல் அண்ட் டிசியில் இருக்க ஒரு அப்டேட்ஸ் தான். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மிகப்பெரிய அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மார்வல் வந்து கம்மி தான், பட் ஆனால் டிசியில் வந்து இந்த வாட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ கடைசியாக வந்து பேட்மேன் த கர்ஸ் ஆஃப் ஒயிட் நைட் போட்டுகிட்டு இருக்கேன். ஸோ அந்த காமிக்ஸ் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ யாராவது பார்க்க முடியுங்கன்னா அதுவும் போய் பாருங்கள். அண்ட் நம்ம இப்போ வந்து வீடியோவில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்வல் உள்ள வரலாம். அண்ட் மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாரண்டைன் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி காமிக்ஸில் வந்து இறங்கியிருக்காங்க. அண்ட் காமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையவே வந்து ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இமோட்டல் ஹெல்த், கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி, எம்பையர், அப்புறமா டென் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட காமிக்ஸ் வந்து ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் இன்னும் புதுசாக நிறைய காமிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதை அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க சொல்லியிருக்க ஒரு காமிக்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டர்னல்ஸ். ஸோ எட்டர்னல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எட்டர்னல்ஸ் எல்லாமே வந்து நார்மலான மனுஷங்க தான். செலஸ்டியல் பண்ண ரிசர்ச்சால் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மாறிடுவாங்க. அண்ட் நம்ம மார்வல் காமிக்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து பழைய கிளாசிக் லுக்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது முத முதல்ல எப்படி இருந்தாங்களோ ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்கே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. அதுக்கான ட்ரெய்லரையும் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு எட்டர்னல்ஸ் காமிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக தான் இருக்க போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் மார்வல் அப்டேட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம இமோட்டர்னலுக்கு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே வந்து இப்போதைக்கு ரொம்பவே வந்து வைரலாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் வந்து இமோட்டல் ஹெல்க். ஸோ நம்ம இமோட்டல் ஹெல்க், எம்பையர், கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி இது எல்லாமே ஒன்றா சேர போதுன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் எட்டர்னல்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. மேபி ஒரு வேலை காமிக்ஸ்லேயே வந்து மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டாக வந்து மார்க் வந்து வாய்ப்பு இருக்குது. ஈவெண்ட்னா என்ன சொல்கிறது, இப்போ நம்ம என் கேம் எப்படி எல்லா படத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணிச்சு, ஸோ அந்த மாதிரி இந்த காமிக்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் எட்டர்னல்ஸ் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான், ஏன்னா எட்டர்னல்ஸ் வந்து நவம்பரில் தான் வந்து ரிலீஸ் ஆகிறது தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ இமோட்டல் ஹெல்க் அண்ட் நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி, எம்பையர் எல்லாமே வந்து ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆலரிங் தான் வந்து ரைட்டராக இருக்காரு. ஸோ எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டானி கேட்ஸ். ஸோ டானி கேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரை தெரியலனாலும் அவரோட காமிக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அப்சல்யூட் கார்னேஜ், வேனம், தானோஸ் காஸ்மிக் கோஸ்ட் ரைடர், ரிவெஞ்ச் ஆஃப் காஸ்மிக் கோஸ்ட் ரைடர், காஸ்மிக் கோஸ்ட் ரைடர் ஸ்டைஸ், மார்வல் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட காமிக்ஸ் எழுதிட்டு இருக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா. கிட்டத்தட்ட குடு அவர் இப்போ எழுதின காமிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து அவர் வந்து கிங் இன் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு காமிக்ஸ் வந்து இப்போ வந்து எழுதிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து நம்ம நல்ல பற்றின ஒரு கதை தான். ஸோ நம்ம நல் வந்து திரும்ப வேக்காயிடுறாரு, நம்ம பூமிக்கு வராது. ஸோ அவங்கள யார் தடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் வந்து அந்த கதை. ஸோ இந்த மாதிரி மார்வல் வந்து பார்த்திங்கன்னா காமிக்ஸில் வந்து ஃபுல்லாகவே இறங்கிடுச்சு. ஸோ இந்த குவாரண்டைனில் வந்து பார்த்திங்கன்னா மார்வலோட காமிக்ஸ் எல்லாமே வந்து பேர் லெவலில் வந்து போயிட்டுருக்கு. ஸ்டோரிஸ் எல்லாமே இதில் நான் எக்ஸ்மேனையும் விடலை, ஏன்னா எக்ஸ்மேன் டென் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி தான். அண்ட் எக்ஸ்மேன் டென் ஆஃப் ஸ்வார்ட் அண்ட் எக்ஸ் ஃபேக்டர் இந்த மாதிரி ஏகப்பட்ட காமிக்ஸ் வந்து எக்ஸ்மேன்லேயே வந்துகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எல்லா கேட்டகரியுமே வந்து மார்வல் வந்து டச் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த குவாரண்டைன் டைமில் வந்து கரெக்டாக காமிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டிசி இன்னும் ஜஸ்ட் 2 days தான் இருக்குது, August 22. ஸோ டிசி ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாமல் இருந்துன்னா மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா டிசி ஃபேண்டமே அப்படின்னு சொல்லி ஒரு புது ஈவெண்ட் வந்து டிசி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க இருக்க எல்லா டிசி ஃபேன்ஸுக்குமே வந்து ஃப்ரீ தான். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்காக இந்த ஒரு டிசி ஃபேண்டமே வந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லாங்குவேஜ் வந்து என்ன சொல்கிறது லைவாக தான் போகுது. பட் ஆனால் லைவாக போகிற அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லாங்குவேஜ் வந்து இது வந்து போகும் போது எப்படி சொல்கிறது கிட்டத்தட்ட வந்து டப்பிங் அந்த மாதிரி தான் வந்து சொல்ல முடியும். ஸோ உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லையுமே வந்து எல்லா டிசி ஃபேன்ஸுக்காகவுமே வந்து ஈவெண்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் சூசைட் ஸ்குவாட் அண்ட் ஜஸ்டிஸ் லீக், ஸ்னைடர் கட்சிலேருந்து ரிலீஸ் ஆன ஜஸ்டிஸ் லீக், இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து விட்டுருக்காங்க. அதில் நம்ம பேட் ஃப்ளெக், ஸோ அதாவது பென் அஃப்ளெக், உங்கள் பேட்மேன் வந்து உங்களுக்கு வந்து பென் அஃப்ளெக் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ இருக்க நிறைய பேருக்கு வந்து பென் அஃப்ளெக் தான் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பேட்மேன் ஃபேன்ஸில். ஸோ கிறிஸ்டியன் பேலை விட பென் அஃப்ளெக் வந்து ஃபேன்ஸ் அதிகமாகிட்டு இருக்க இந்த சமயத்தில் அதில் வந்து ஒரு இடம் வந்து காலியாக விட்டுருக்காங்க, அதாவது டைம் டேபிள் படி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க ஷெடியூல் படி ஒரு ஃபிலிமை மட்டும் அவங்க வந்து சொல்லாமலே வந்துருக்காங்க. மேபி அது வந்து பென் அஃப்ளெக் நடித்த பேட்மேனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் எல்லாருமே வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஸ்னைடர் கட்ஸோட ஜஸ்டிஸ் லீக், ஸோ அதுக்கான ஒரு டீசரையும் வந்து இதில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஷெடியூல் படி அதுவும் வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஆடம், ஸோ ஷஜாம் 2 வர வில்லனாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸும் வந்துருக்குது. அண்ட் நம்ம ராபர்ட் பட்டின் நடித்த பேட்மேன், ஸோ அதை பற்றின அப்டேட்ஸும் வந்துருக்குது. இந்த மாதிரி டிசியில் ஃபிலிமில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 hours லைவ். ஸோ இது வந்து என்ன டிசி வெப்சைட்டில் பண்ண போகிறாங்களா இல்லைனா யூடியூப்லேயே வந்து இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி வந்து கன்ஃபார்மாக தெரியல. அது வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து அவங்க சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ 24 மணி நேரம் ஸ்ட்ரீமிங். அண்ட் டிசி ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே குதூகலமாக இருக்க போகிறாங்க. ஏன்னா உண்மையான ஜஸ்டிஸ் லீக்கோட சில கட்ஸ், சில இது சீன்ஸ்லாம் வந்து அவங்க வந்து காட்ட போகிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதோட உண்மையான டீசரி வந்து வெளியிட போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டார்க்கி சைட் ஃபேன்ஸாக இருக்கட்டும், உண்மையான ஜஸ்டிஸ் லீக் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிசி ஃபேண்டம் இந்த மாதத்தில் இன்னும் 2 நாளில் நடக்க போகுது. ஸோ எல்லோரும் வந்து மறக்காமல் வந்து போய் பாருங்கள்.
அண்ட் அது வந்து ஒருவேளை அது வந்து உங்களால் பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, நான் வந்து அது வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ தான், அதையும் வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க. நோ பேச்சஸ், எந்த ஒரு பேட்சும் கிடையாது, எந்த ஒரு விஐபி இது மாதிரிலாம் வந்து கிடையாது, எல்லாருமே வந்து ஃப்ரீ தான், எல்லாருமே வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்ற மட்டும் தான் வந்து வித்தியாசம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்கு, உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டிசியில் இருக்க மொத்த அப்டேட்ஸும். அண்ட் இதில் எந்த மாதிரி, அதாவது என்ன மாதிரி டிசி ஃபேன் அண்ட் மார்வல் ஃபேன்ஸ்லாம் வந்து இருந்தாங்கன்னா, அதாவது ரெண்டுத்துக்குமே வந்து ஃபேனாக இருப்பாங்களா, ஸோ அவங்கள மாதிரி இருக்கவங்களாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து காமிக்ஸாக வந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து மூவிஸாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ மார்வல் வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக காமிக்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது, அண்ட் இன்னொரு பக்கம் டிசியில் இந்த மாதிரி மூவிஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்துக்குமே வந்து ஃபேனாக இருக்கவங்க வந்து உண்மையிலே வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்க போகிறாங்க. ஏன்னா நான் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி 20 seconds வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட, அதாவது 24 மணி நேரம் லைவு. ஸோ 24 மணி நேரத்தில் அவங்களால எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை மறக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். ஸோ அது மறக்கிறதுக்குள்ளே திரும்ப வந்து நம்ம மார்வல் வந்து இந்த மாதிரி காமிக்ஸ் வந்து விட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து டிசி மார்வல் ஸோ ரெண்டுத்துக்குமே ஃபேன்ஸ் இருக்கவங்களாம் வந்து ஒரே ஜாலியாக தான் இருக்க போகிறாங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டிசி ஃபேன்ஸ் August 22nd எல்லோரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே வந்து ஆன்லைன்லேயே இருங்க. ஸோ ஏன்னா அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு லிங்க் ஏதாவது கிடச்சி நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு அப்டேட்டில் வந்து உங்களை நான் பார்க்குறேன். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ கைஸ், பாய் வேணும் உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.